கிட்ட குட்டி கதை சொல்றேன், ஏன்னா இப்பெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்தா குட்டி கதை சொல்றது தான் ட்ரெண்டிங். அதனால சொல்றேன், முதல்ல கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் படைச்சது ஒரு கழுதையை தான். கடவுள் வந்து கழுதையை படைச்சோடனே கழுதைக்கு 40 வருஷம் அப்படின்னு வாழ்வு கொடுத்தாரு. அப்போ கழுதை சொல்லிச்சு, எனக்கு எதுக்கு 40 வருஷம், நானே பொதி சுமக்கிறேன், கஷ்டப்படுறேன், எனக்கு 20 வருஷம் போதும், 20 வருஷம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அப்புறம் கடவுள் வந்து படைச்சது நாயை. நாய் என்ன சொல்லிச்சு, எனக்கே நாய் பாடாக இருக்கும் வாழ்க்கை, அதனால 20 வருஷம் போதும், 20 வருஷம் வேணான்னு திருப்பி கடவுள்கிட்டயே கொடுத்துருச்சு. மூணாவதாக கடவுள் படைச்சது குரங்க. குரங்கு என்ன சொன்னிச்சு, தாவறது தான் என் வேலையே, அதனால 20 வருஷம் நான் தாவிக்கிறேன் போதும், 20 வருஷம் எனக்கு வேணான்னு சொல்லி 20 வருஷத்தோடு நிறுத்திக்கிச்சு. நாலாவதாக கடவுள் படைச்சது மனுஷனை. மனுஷனை பற்றி கேட்கணுமா, நமக்கு தான் பேராசையாச்சே. அப்போ மனுஷன் என்ன சொன்னால், 20 வருஷம் எனக்கு கொடுக்குறீங்க, 40 வருஷம் வேணும், 60 வருஷம் வேணும், 80 வருஷம் வேணும். அப்போ கடவுள் சொன்னால், சரி 20 வருஷம் எல்லாரும் போதும்னால உனக்கு கொடுத்த, உனக்கு 40 வருஷம் வேணும்னா அந்த கழுதையோட 20 வருஷம் எடுத்துக்கோ, அப்புறம் 60 வருஷம் வேணும்னா அந்த நாயோட 20 வருஷம் எடுத்துக்கோ, இல்லை 80 வருஷம் வேணும்னா அந்த குரங்கோட 20 வருஷம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துச்சு. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் முதல் 20 வருஷம் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து ஈகோ கிடையாது, குழந்தைக்கு டார்கெட் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சிரிப்போடு இருக்கும். ஆனால் அடுத்த 20 வருஷம் கழுதையோட 20 வருஷம். இப்போ நம்ம காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தோடனே குடும்ப பாரத்தை சுமக்கிறோம், ஒரு கழுதை மாதிரி படாத பாடு பாடுறோம் எல்லாம். அடுத்த 20 வருஷம் நாய்ப்படாத பாடு. எவ்வளவுதான் நன்றியோடு இருந்தாலும் வீட்டில் நம்மளை மதிக்கிறாங்களா, வீட்டில் நம்மளோட உண்மைக்கு வேல்யூ இருக்கா, இல்லை. ஸோ அதுதான் அடுத்த 20 வருஷம். அந்த கடைசி 20 வருஷம் குரங்கோட வாழ்க்கை. நம்ம எல்லாருக்குமே மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட பிரச்சனை இதெல்லாம் தாண்டி வந்தால், மருமகன் வீட்டில் இருக்கிறதா, மருமக வீட்டில் இருக்கிறதா, மகளை நம்புறதா, மகளை நம்புறதான்னு தாவி 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 வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் பூஜ்யமாக நம்ம போயிடுறோம். ஸோ செத்தா சாம்பலா போறத விட 4 பேருக்கு சாம்பிளா போகணும்னா கண்டிப்பா. எப்படி முதல் 20 வருஷம் நம்ம குழந்தை மாதிரி ஹாப்பியா கடவுள் கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்னன்னா நம்ம எல்லாம் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதனால இன்னைக்கு நீங்க எல்லாரும் அந்த 20 வருஷத்துல இருந்தீங்களா, அந்த மாதிரி மாற ரெடியா, ரெடியா? இங்கே பாருங்க, கருமான்னு ஒன்று இருக்கு, நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்புறம் உங்கள் பசங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு. ஸோ அதனால ஆன்சர் பண்ணிருக்க, ரெடியா? ஓகே, நீங்கள் என்ன பேச நின்றுட்டு இருக்கீங்க, பேசுங்க. இதில் ஒன்றும் குறைச்சல, நானும் பேசலாம்னு அப்பயே மைக் எடுத்தேன். எங்கடா பேச விட்டீங்க? பொண்டாட்டி பேசும்போது எந்த புருஷனாவது பேச முடியுமா? ஆமாம் தானே சார், எவ்வளோ பலமாக தலையாட்டுறாரு பாருங்க. அதனால நீ பேசி இப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? உங்களுக்காக
சோ மச். எப்படி பண்ணாங்கல்ல சூப்பராக இருந்தது பர்ஃபார்மன்ஸ். அதாவது அதில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, நெருப்புக்கிட்ட விளையாடக்கூடாதுன்னு வாங்க, ஆனால் நெருப்போடையே விளையாடி இவ்வளோ நேரம் ஆடி அந்த நெருப்பையே அணைச்சாங்க பாருங்கள். சூப்பரில் ஃபுல்லாக அணைச்சிட்டு தான் அவங்க டான்ஸை முடித்தாங்க, அதுதான் ட்ரிக்கே. சூப்பரில் ஸோ அவங்களுக்காக நல்லா அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஹாய் பையா, வரியோ கே கர்த்தே ஹும் பை. ஏ ஹிந்தி தான் தெரியுமா போனுங்க? எனக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப கருத்தா பேசாப்ல, இதெல்லாம் கருத்தா?